இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மௌனராகம் ஃபுல்லாகவே வந்துட்டு வருண் சத்யா மேலே கோவப்படுறது, சத்யா வந்துட்டு திரும்ப அவங்கள்ட்ட வந்து கெஞ்சுறது, திரும்ப வருண் வந்துட்டு பேசாமல் போகிறது, இப்படியே தான் அந்த வாரம் ஃபுல்லாகவே ஓடிச்சு. அவர் மனசிலகி வந்து பேசலாம்னு நினச்சா கூட ஷீலா விடாமல் ஏதாவது சொல்லிட்டு அவங்க மனசில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு காசு வாங்கிட்டு நடிக்கிறா அப்படின்ற முத்திரையை வந்து குத்துறாங்க நம்ம ஷீலா. இதுக்கடையில் வேற கார்த்திக் வேற நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட பேசி உனக்கு என்ன பணம் தானே பிரச்சனை, நான் தரேன் பணத்தை அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் வந்து பிரச்சனை பெருசாகுது. அப்போ மனோகருக்கு தெரிஞ்சோன்னா மனோகர் வந்து கார்த்திக்கே ஃபோன் பண்ணி திட்டுறாரு, உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது, இது என்னோடய குடும்ப விஷயம், நீ யார் இதெல்லாம் தலையிடுறதுக்கு, அப்படி அக்கறை இருந்தால் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டிதானே, நீ எதுக்கு இப்போல்லாம் பேசுகிறக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. இந்த விஷயம் தருண் மூலமாக ஸ்ருதிக்கு தெரிஞ்சு ஸ்ருதி வந்து வீட்டில் எல்லோரும் முன்னாடி சொல்லி பயங்கரமாக எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ருக்மணி, காதம்பரி, ஸ்ருதி எல்லாரும் வந்துட்டு உங்களை யார் வருண்கிட்ட பேசணும், அவங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு. உடனே கார்த்திக் வந்துட்டு நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ கடைசியாக சத்யா வந்துட்டு நானே உங்கள் பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை, நானே சம்பாதிச்சு உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் என்னோட அன்பு பாசம் எல்லாம் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்களா, உண்மைன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. அதோட இந்த வார எபிசோட்ஸ் வந்து முடிஞ்சுது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா, இல்லை உங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதெல்லாம் பார்க்கவே முடியலன்னு நினைக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.